Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம காட்டிங்கனில் இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பொவிண்டன் அப்படிங்கிற ஊருக்கு தான் போக போகிறோம். அங்கே புர்க் பிளீஸே அப்படிங்கிற பழமை வாய்ந்த கேசல் ஒன்று இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் அந்த கேசலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்லேருந்து இறங்கிட்டோம், கரெக்டாக தப்பான பிளேஸில் இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து அது 2.8 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் தூரம் தான், நடப்போம் வாங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் அந்த காசில் போயிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃபீல்ட்ஸில் இருக்கிற மாதிரி க்ரீன் ஏரியாவாக இருக்குது. ஆப்போசிட்டில் அப்படியே ட்ரை ஏரியாவாக இருக்குது. வந்துட்டோம். இன்னொரு 1.5 கிலோமீட்டரில் புர்க் பிளேஸே போயிடலாம். ஸோ பின்னாடி தெரிவி பாருங்கள், அதுதான் புர்க் பிளேஸு. அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ இது இங்கே தான் நம்ம போக போகிறோம். இதுதான் புர்க் பிளேஸே. ஸோ இதுக்கு மேலே ரோடு இல்லை, ஒரு பெரும் காட்டுப்பகுதியில் தான் நம்ம நடந்து ட்ராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர்ஸ் போகணுங்க. பேட் வைப்ரேஷன் சிலர் சிலர். ராமையா, ஆகா, மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் பின்னி எடுக்குது சார். ரூட் இதுதான் கன்ஃபார்ம். நின்றுட்டுருக்கிற இடத்தோட கூகுள் மேப் லொக்கேஷன் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஏதோ ஒரு ஒரு வழி பாதை மாதிரி இருக்குது. ஸோ அதில் நாங்கள் போக போகிறோம். நல்ல லொக்கேஷனில் உட்காந்துட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? தீரன் படத்தில் வர மாதிரி இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பையான்னு கேட்டேன். 2 கிலோமீட்டர்னு நானுங்க, இன்னும் எத்தனை 2 கிலோமீட்டர் போக போகிறேன்னு தெரியலங்க. அப்பா செம டயர்ட் ஆகிட்டேன். ஒரு வழியாக புர்க் பிளேஸே வந்துட்டோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேசில் 1015வது வருஷம் குவாரி ஸ்டோன் மூலயமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது கட்டும்போது 30 மீட்டர் ஹைட்டில் கட்டியிருக்காங்க. 1542வது வருஷம் இது பீரங்கி மூலயமா போர் தொடுக்கும்போது இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால 23 மீட்டர் ஹைட்டுக்கு இதை குறைச்சிட்டாங்க. இந்த கேசிலிருந்து பார்க்கும்போது பொவிண்டன் அப்படிங்கிற ஊரோட வியூ நல்லா கிளியராக தெரியுது. இந்த கேசில் பயன்பாட்டில் இல்லைன்றதுனால நிறைய பேர் ஹைக்கிங் வராங்க. அவங்களுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்காக இந்த இட வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. காசிலுக்கு உள்ளே போகிற வழி இது தான். உள்ளே போகணுன்னா மாஸ்க் கம்பல்சரியாக போட்டிருக்கணும். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். காசிலுக்கு உள்ளே உட்டன் ஸ்பைரல் ஸ்டர்கேஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக தான் காசிலோட டாப்புக்கு நம்ம போக போகிறோம். ஸோ கேசிலுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த பொவிண்டன் சிட்டியோட வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
நம்ம கீழேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டோட டாப் வியூ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.